நாம் கட்டும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன நிம்மதியோட சமாதானத்தோட எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அவரை துதிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு பலத்த துர்கமா இருக்கிறார். ஆமென். எல்லோரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய பிரச்சனை எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் ஒவ்வொரு மனதையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் இருந்தாலும் சரி, தேவனுடைய அபிஷேகமானது கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் கிரீ செய்யுமானவரே. அதே நாங்கள் ஆண்டவரே முழுதுமாய் எங்களுடைய இல்ல உள்ளத்திலே, எங்களுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆவியும் ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் அவருடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் நடத்தும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு புத்தகத்திலே தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே என்ற பாடலை யாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், சென்றவனாரெல்லாம் காத்தா இந்த சேரம் வந்தனகாமை, சென்றவனாரெல்லாம் காத்தா இந்த சேரமும் வந்தனகாமை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை, புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனை தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், நல்ல சுகம் வெல தந்து தம் நல்ல நிலாவியும் இந்து, நல்ல சுகம் வெல தந்து தம் நல்ல நாவியும் வல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்ல கமண்டிலே மொழிந்தார், வல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்ல கமண்டிலே மொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனை தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஓசையுள்ள கை தாளத்தோடு ஏசையாயே சுவை தோதரிப்போம், ஓசையுள்ள கை தாளத்தோடு ஏசையாயே சுவை தோதரிப்போம். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனை தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர்.
ஹல்லேலூயா 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 ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மத்திலே வந்து அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைகிற மக்களா இருக்கிறோம். உலகத்திலே ஆண்டவரை தேடினவங்க அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது. அவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவரை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு குறைவா இருக்கிறதோ, இவைகள் எல்லாம் உனக்கு நிறைவில்லாம இருக்குதோ, எல்லாம் தேவன் நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்டு தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கற்பகன் முழங்குகின்றார். அந்த பாடலை யாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்கு தட்டி பாடுவோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமே கற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமார பரிசுத்தாவி ஒரு ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமார பரிசுத்தாவி ஒரு ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, ஏதோ மரங்களையும் இவனோனி மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரராக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரராக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீரே நிலப்பிரவாகமே கற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, அக்கினி ஜாலைகளை அவசத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வநாந்திரத்தை கத்த சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கத்த வீற்றிருப்பா ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கத்த வீற்றிருப்பா ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. ஜலப்பிரவாகமே கற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, பெண்மான்களும்படி பலத்த கிரியை செய்விடும். காட்டையும் வெளியாக்கும் கத்தரிய சத்தம் வேளன் கொடுத்து சமாதானமித்து பரணை ஆசீர்வதிப்பாமே. வேளன் கொடுத்து கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது.
மரங்களையும் மரங்களையும் கத்தரின் வலிய சத்தம் குறவாக முறிக்கின்றது. தேனை அதிபர் நமது முன்னிலை தேய வீரராக செய்கிறார். சேனை அதிபர் நமது முள்ளினை தேய வீரராக செய்கிறார். கத்தரி சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரி சத்தமாக மேல பிரபாகமே தற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தமாக மேல பிரபாகமே தற்பகன் முழங்குகிறார். அல்லேலூயா. கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, ஆண்டவருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கும் வல்லமை ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்டு. பாடலே அழகான பக்தன் அழகாக அந்த வரிகளை எழுதியிருக்கிறார். என் மான்கள் நீனும்படி பலத்த கிரியை செய்திருவார், பலத்த கிரியை செய்திருவார். ஒரு வாழ்க்கையில போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள் எப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வுகள் இருந்தாலும் சரி, அவர் பலன் கொடுத்தவர். அவர் பலன் கொடுத்தவர். பலத்த கிரியையிலோட அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஒரு சில பாடல்களோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அவர் மனுஷர் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். மனுஷர் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர. ஆண்டவரே கேட்கலாமா இந்த காலை வேளையில? என் மத்தியிலே வாசம் செய்யும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்யும் ஆண்டவரே, என்னுடைய இல்லத்திலே வாசம் செய்யும் ஆண்டவரே, எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே, என்னுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று கேட்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியாக பக்தன் பாடுகிறான். தேவாலயம் அவரே, தேவாலயம் அவரே, நீரே ஆலயம், நீரே தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அதை நாங்கள் உணர உதவி செய்ய வேண்டுமா இச்சபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவருக்கும் தலைமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே, தாவரிக்கும் சடமே தம் ஜனத்தாய் மத்தீரா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் பத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, துய ஒளி விளக்கும் அவரே. தீவனாலயம் கணித்தாகும்
மொத்த ஜீவனதியும் அவரே ஆமே இவனாலிக்கம் ஜனங்களின் தாகம் சுத்த ஜீவனதியும் அவரே மனுஷரின் பக்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் பக்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே மகிமை பூரணமே பரிசுத்த ஸ்தலமாகுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுமே எங்கள் பாருங்கள் நிற்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுமே எங்கள் பாருங்கள் நிற்கிறதே இதோ மனுஷரின் பக்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே மனுஷரின் பக்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவானே சிக்கிறா சீயோனே வாசல்களை ஜீவதேவானே சிக்கிறா தீமிகுந்திடுமே சுவிசேஷதனை துரி உயர்த்திடுவோம் அமே சுவிசேஷதனை துரி உயர்த்திடுவோம் உண்மையே மனுஷரின் வார்த்தையிலே பாதி தேவன் செய்கிறாரே மனுஷரின் தேவே வாதி தேவன் செய்கிறாரே முன்னோடியமேசு பர நுழை கல்லாகி சீயோரிலே முன்னோடியே சுப்பர நுழை கல்லாகி சீயோரிலே வாசம் செய்திருமோ கரசிகரமரை பாகையோடு நகாடிடுவோம் வாசம் செய்திருமோ சிகரமதை பஞ்சையோடு நாம் நாடிடுவோம் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே அல்லேலூயா 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 Hallelujah, 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 ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah. சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை வெறுக்காத தேவன், என்னை அரவணைக்கிற தேவன், என் நேசர் இயேசு ஒருவரே, எனக்காய் ஜீவனை விட்டு
என்னை மீட்டெடுத்தவரே ரொம்ப நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே. இந்த காலை வேளையில வீடுகளிலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வேதனைகளில் இருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் சரி, மனசஞ்சலத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம். ஆவியை அனுப்பி நீ கிரியை செய்வனமாய் ஜெபிக்கிற ஆண்டவர, பரிசுத்தாவியான அனுப்பி கிரியை செய்வனமாய் ஜெபிக்கிற ஆண்டவர, ஆவியானவர் கிரியை செய்வனமாய் ஜெபிக்கிற ஆண்டவர, அப்படியா கிரியை செய்ய ஆண்டவர, கிரியை செய்ய ஆண்டவர, கிரியை செய்ய ஆண்டவர, ஆவியானவரே அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, எல்லாரும் வாய் திறந்து, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜேவின் சொந்தம் தினா, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜேவின் சொந்தம் ஆகினா, இந்த பாதத்தில் சொந்த காரியவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானாமே, இந்த பாதத்தில் சொந்த காரியவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமாவே, அல்லேலூயா 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 பிள்ளைகள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை
ஏதாவது சூழ்நிலையில கடந்து வருவார்கள் என்றால், மோசமான சூழ்நிலைகளை கடந்து வருவார்கள் என்றால், அவர்களோடு கூட இந்த வேலையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் ஆண்டவரை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீ பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமைதியான சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரை கேட்கலாமா? திரு கரத்தாங்கி என்னை திரு சித்தம் போயவன் கை வன் கை களிமன்னா வல்லமை பலத்த துருகமாயிருக்கிறது. நாட்களிலே வெளியில போக்கில் மற்றும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்த தேவன் மேல்மேலுமாய் இனிமாய் ஆண்டவரே, கிருபையினால் நம்முடைய தேவத்தூல அனுப்பி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீ பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வதி, நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிரு ஒவ்வொரு ஆசீர்வதி ஆண்டவரே. எந்த நிலையில் இருந்தாலும் இருக்காதவர் நேசு ஒருவரே என்ற அந்த சூழ்நிலையை உணர்ந்தவர்களாக, அந்த வாக்குத்தத்தை உணர்ந்தவர்களாக உடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நீதியான வேலையினை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்,
தேவதாசர்களை கொண்டு நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மன்னாவை தேவரீரின் பரத்திலிருந்து ஆண்டவருடைய தூதர்கள் மூலமாக கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் போதர்களை ஆசீர்வதியும், விசுவாசிகள் ஒவ்வொரு ஆசீர்வதியும், வயதானவர்களை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்படி ஆக்கிரியை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. இந்த வாரத்துக்கான அறிவிப்புகளை பார்த்து அன்றைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். பிறந்தநாள் காண்கிறவர்களை முதலாவதாக பார்க்கலாம். 7ஆம் தேதி பிரதர் கே ஸ்டீஃபன் அவர்கள் பிறந்தநாள் காண்கிறார். 8ஆம் தேதி மாச சந்தோஷ் அவர்கள் பிறந்தநாள் காண்கிறார்கள். 9ஆம் தேதி மாச சாமுவேல் அவர்கள் பிறந்தநாள் காண்கிறார்கள். 11ஆம் தேதி மிஸ் பி கிரேசி அவர்கள் பிறந்தநாள் காண்கிறார்கள். 11ஆம் தேதி சிஸ்டர் பியூலா ரிச்சர்ட் அவர்கள் பிறந்தநாள் காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்களை பார்க்கலாம். 5ஆம் தேதி பிரதர் டேனியல் அண்ட் தபிதா அவர்கள் திருமண நாள் காண்கிறார்கள். 9ஆம் தேதி நம்ம திருச்சபையோட மூப்பர் எட்வின் சார்லஸ் ஐயாவும் எலிசபெத் அம்மாவும் திருமண நாள் காண்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். சுகவீனமாக இருக்கிற சரோஜக்காவுக்காய் தினந்தோறும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்க வந்து நம்ம தில சாட்சியை ஆண்டவர் நிறுத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்க. வேதத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்கலாம். 60ஆம் சங்கீதத்தை நம்ம தில சௌமி அவர்கள் வாசித்து தருவார்கள். சங்கீதம் 60. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடத்தில் திரும்பி அருளும். பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பொண்ணும், அது அசைகிறது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கும்படியாக உமது வலதுகரத்தினால் ரட்சித்து உமக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூறுவோம். சீகோமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வோம். கீழையோத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராயிம் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன், மோவாப் என் பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன், பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்து கொள், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார், ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார், எங்கள் சேனைகளோட புறப்பட பண்ணியிருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ, இக்கட்டு எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அமீன். கண்களை மூடி செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்லுகிறோம். ஆண்டவரை வாசித்த சங்கீதத்தை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரை இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், விசேஷமாக எங்கள் திருச்சபையோட மூப்பரை நிறுவி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற சரோஜாக்காமுடைய கரத்தில் கொடுக்குறோம். மீண்டும் எழுந்து வந்து ஆலயத்தில் சாட்சியாய் நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்லுகிறோம். ஆண்டவரை பரிசுத்தாவின் அந்த நாளில் எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய செவிகளை திறந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் நல்ல பூமியை போல கேட்கிற ஒவ்வொரு வசனமும் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு 30, 60, 100 துணையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டுவரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் வெறுமையாய் திரும்பாது, அது செய்ய வேண்டியதை செய்து திரும்பும் என்று நாங்கள் வாசிப்பதில் அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் அது செய்து தரும்படியாய் இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை மறைத்து வெளிப்படும். பரிசுத்தாவினர் கேட்கிற ஒவ்வொருவரோடு நீ கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே இந்த நாளிலே நாம் போக போகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கிறோம். தி என்கவுண்டர் ஆஃப் காட், ஆண்டவருடைய சந்திப்பு என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். வேதத்திலே ஆண்டவர் அநேகரை சந்தித்துள்ளார். நேரடியாகவே பிதாவாய தேவன் சந்தித்துள்ளார்.
இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அநேகரை சந்தித்துள்ளார். உதாரணத்துக்கு நோவாவின் காலத்துல ஆண்டவர் நோவாவை திருந்தெடுத்தபடினால நோவாவும் நோவாவின் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது அல்லது பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய காலம் வந்த பொழுது ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்திலிருந்து மற்ற யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாம் தன் மனைவி தன்னுடைய சகோதரன் என்று அவனோட இருந்தவர்களை மட்டும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோபின் காலம் வரும்பொழுது ஆண்டவர் யோபின் உத்தமத்தை பார்த்து யோபை மட்டும் பிரித்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதின் காலம் வரும்பொழுது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த எங்கேயோ ஒரு இடத்துல மேய்த்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாய் கொண்டு வந்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அபிதமா இயேசு கிறிஸ்து வந்த காலத்தில் சீஷர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் சொல்லி தனித்தனியாய் பிரித்து தமக்கென்று எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சவுலை பவுலாய் மாற்றியதை நாம் ஒவ்வொருவரும் வாசித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். பவுலோடைய சவுல் பவுலாய் மாறிய அந்த என்கவுண்டர் மிகவும் அருமையானதாய் இருக்கிறது. அவிதமாகவே உன்னையும் என்னையும் ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு நடந்த நிகழ்ச்சியை இந்த நாளில் பார்க்க போகிறோம். வேதத்தில் எடுத்து நீங்க பொறுமையா வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:5 தொடங்கி 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் 4 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பிரயாணமாய் ஊழியம் செய்து கொண்டு ஒவ்வொரு ஊராய் கிராமங்களாய் அவர்கள் கடந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சமாரியர்க்குள்ளே அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சமாரிய பட்டணம் என்பது என்னவென்றால் யூதர்கள் கலக்காத அல்லது யூதர்கள் குடியில்லாத அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை போல இருக்கிற அல்லது தீண்ட படாத ஒரு ஒதுக்கப்பட்ட சாதியை போல இருக்கிறவர்களாய் வாழ்ந்த காலம் அது. இயேசு கிறிஸ்து சமாரிய பட்டணத்துக்குள்ளே வந்த பொழுது நடந்ததை நல்லா கவனிச்சு பார்க்கணும். இயேசுவும் சீஷர்களும் வருகிறார்கள். ஆனா சீஷர்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை தனியாக விட்டுவிட்டு அவர்கள் போய் புசிப்பதற்கு எதையாவது வாங்கி கொண்டு வரலாம் என்று இயேசுவை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் ஒரு இடத்துல தனியாக விட்டுட்டு நம்ம கூட வந்தவங்களாம் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல சுற்றி பார்ப்போம், அல்லது அங்கே எதையாவது நோண்டி கொண்டு இருப்போம், அல்லது அந்த இடத்துல நம்ம பேரை கெருக்குவோம், அந்த இடத்துல வருகிறவர்கள் யார்கிட்டயும் நம்ம பேச்சு கொடுப்போம், அல்லது வருகிற ஒவ்வொரு இடத்துலையும் இது என்ன ஊர், இங்கே என்ன விசேஷம், இங்கே என்ன நடக்குது, இங்கே யார் பெரிய ஆள், இப்படியெல்லாம் நம்ம பேசி கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவ்விதமாய் அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ வருவதற்கு, ஒரு ஸ்திரீ வருவதை இயேசு கிறிஸ்து பார்த்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காகவும் இந்த உலகத்தின் இரட்சகர் பலியான பொழுது அவருடைய அன்பு உனக்காக எனக்காக காத்து கொண்டிருந்தது. இந்த அம்மா தண்ணி எடுப்பதற்காக அந்த கிணத்தொண்டையில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். வந்தபொழுது இவங்கெல்லாம் சீஷர்கள்லாம் போய்விட்டாங்க. சீஷர்கள்லாம் போய் ஆகாரம் வாங்குவதற்காய் சென்று விட்டபடினால இயேசு தனியே அந்த கிணத்தண்டையில் இருந்து தண்ணீர் எடுக்க வந்த அந்த ஸ்திரீயை பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கறத பார்க்கிறோம். ஏன் தெரியுமா, இயேசுக்கு அந்த அம்மா யாரு நல்லா தெரியும். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த அம்மாவுக்கு 5 கணவர்மார்கள் இருந்தார். அப்ப அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எல்லாமே இயேசுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு யூதர் வந்து என்னிடத்துல தண்ணி கேட்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. ஐயோ, நீங்க யூதராச்சே, என்னிடத்துல ஏன் தண்ணி கேட்கறீங்க? நடந்த நிகழ்ச்சியை ஒரு கதை போல சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறேன். ஏனென்றால் யூதர்கள் சமாரியரோட கலக்க மாட்டாங்க, யூதர்கள் சமாரியருடன் உணவு சாப்பிட மாட்டாங்க, யூதர்கள் சமாரியருடைய தண்ணீரை வாங்கி குடிக்க மாட்டாங்க. இப்படி இருக்க இயேசு அந்த அம்மா இடத்துல போய் தண்ணி கேட்கறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அம்மாவுடைய ஜீவியம் எல்லாம் நாற்றம் எடுத்து போன ஒரு ஜீவியமாய் இருந்தது.
ஆனால் இயேசு அந்த அம்மாவுக்காய் காத்திருக்க வரைக்கும் இயேசு அந்த அம்மாவை சந்திக்கிற வரைக்கும் இயேசுவுடன் அந்த அம்மா பேசுகிற வரைக்கும் அவளுடைய ஜீவியம் இந்த உலகம் பார்க்கும் பொழுது கேவலமான ஒரு ஜீவியமாய் இருந்தது. உனக்கும் எனக்கும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற வரைக்கும் நம்மளுடைய ஜீவியம் இந்த உலகத்துல யார் பார்த்தாலும் அதை கேவலமாய் எண்ணுகிறதை போல இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு உன் வாழ்க்கையில வந்த பிறகு உன் ஜீவியம் மனம் வீச அது நற்மனம் வீசுகிறதாய் மாறி இருக்க வேண்டும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு தண்ணி கேட்டவன் அம்மாவுக்கு ஷாக் ஆகி சொல்றாங்க, நாங்க ஏமா தண்ணி நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம், யூதருக்கோட எங்கிட்ட கலக்க மாட்டாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, தாகம் இல்லாத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுக்கற அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க. நீ இல்லை நானும் அப்படிதான் வருத்தப்பட்டு பார பார சுமந்து கொண்டிருந்த ஒரு நாள் உண்டு. அந்த நாளில இயேசுவின் சத்தத்தை நம்ம கேட்ட பொழுது நம்மளுடைய பாரமெல்லாம் இயேசு விடத்துல கொடுத்து விட்டு லகுவாய் மாறி அவர் பின்னே நாம் வந்து விட்டோம். அப்படி வந்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே ஆண்டு இருந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறா. அப்படி இல்லைன்னா இந்த அம்மா போல நீங்க இருக்கிறீங்கன்னா சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லலாம், ஒருவேளை இதை கொண்டு போய் இயேசுவை அறியாதவர்களிடத்துல நீங்க பேச வேண்டியது. இது இயேசுவை அறியாதவரிடத்துல பேச வேண்டிய மேட்டர் கிடையாது. இயேசுவை அறிந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த அம்மாவிடத்துல குணாதிசயமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவை இந்த அம்மா ஏற்கனவே அறிந்திருக்கணும். ஏன் தெரியுமாங்க, இந்த அம்மா இயேசு தண்ணி கேட்ட உடனே இந்த அம்மா சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, நாங்கள் உங்களிடத்துல தண்ணி கொடுக்க மாட்டோம், ஏன்னா யூதர்கள் என்னிடத்துல தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இயேசு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அல்லது யூதர்கள் யார் என்பது தெரிந்திருக்கணும். இந்த இயேசு யூத குலத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் அணிந்து கொண்டிருந்த ஆடையோ, அல்லது அவர் அளித்த தோற்றமோ, அல்லது அவர் பேசிய பாஷையோ, அல்லது அவர் நடந்து கொண்ட முறையோ, எப்படியோ அவர்தான் யூதர் என்பதை இந்த அம்மா நன்கு அறிந்து கொண்டார்கள். யோவான் 1:10 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். Book of John chapter 1:10 வாசிக்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இங்க பாருங்களேன், இந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க, இவர் ரட்சகர் என்று தெரியல, இவர் யூதர் என்று அறிந்து கொண்டார். இவங்க யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, யூத பழக்கங்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது, இயேசு அந்த அம்மா பக்கத்துல இருந்த பொழுது, இயேசு அந்த அம்மாவோட பேசிக் கொண்டிருந்த பொழுது, இவர் தான் உலகத்தின் ரட்சகர், இவர் தான் ஆசீர்வாதத்தின் வழி, இவர் தான் என்னுடைய பாவத்தின் விமோச்சம், அல்லது இவர் தான் என்னை விடுதலா ஆக்க முடியும், இவர்தான் எனக்கு சுகம் தர முடியும் என்பதை இந்த அம்மா அறியாதபடினாலே இயேசுவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, யாரோ ஒரு மனிதனிடத்தில் பேசுவதை போல. நீங்களும் நானும் சில நேரத்தில் அப்படிதான், என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலோ நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கம் வரும்பொழுது நம்ம உலகத்தின் பிள்ளைகளை போல மாறிவிடுகிறோம். இயேசுவை பற்றி அறியாதவர்களை போல, அல்லது இயேசுதான் அவருடைய வல்லமையோ அவருடைய மகத்துவத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் அறியாதவர்களை போல நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலையில ஆண்டரை அறிந்து கொண்டு நீ அறியாம இருப்பாய் என்றா, பரலோக ராஜ்யத்தில் நீ நிற்கும் பொழுது உன்னை அறியேன் என்று சொல்லி உன்னை புறம்பே தள்ளி விடுவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி விடாதபடி இருக்கணும்னா இயேசுவை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது, ஆசீர்வாதம் எப்படி வந்ததுனா அவங்க இருந்த இடத்துல வந்ததுங்க. இன்றைக்கு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இடத்திலையும் உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவர்தான் உலகத்தின் ரட்சகர், அவர்தான் விடிவெள்ளி, அவர்தான் உனக்கு எல்லா காரியத்துக்கும் வழிகாட்டி என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர் உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். யோவான் 1:26 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இங்க பாருங்களேன், யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது கூட இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சுத்தி கொண்டிருந்தா, இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 30 ஆகிவிட்டது. 30 ஆன ஒரு ஆளை அந்த ஊர்ல தெரியலங்க. அப்பா எவ்வளவு நல்ல குழந்தை பாத்துங்களேன். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம தெருவில் இருக்க பிள்ளைங்கள 5-15 எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க, அவ்வளவு எல்லாமே செய்வாங்க. இன்னும் சில பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தெரியும், அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க.
அல்லது உலகத்துக்கே தெரியற அளவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா இயேசு 30 வயசு வரைக்கும் அவர் இருந்த இடத்துல இருந்த இடம் தெரியாம இருந்தாருங்க. அதனால யோவான் வந்தபொழுது யோவான் இடத்துல அவர் ஞானஸ்நானம் பெற வந்தபொழுது யோவான் சொல்றான், உங்கள் நடுவிலே இருக்கிறவர் இரட்சகராய் இருக்கிறார். இந்த அம்மா அறியாம இருந்தது ஏன் தெரியுமாங்க? உலகத்தின் இரட்சகர் அந்த அம்மாவோட பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை அறியாத இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 24:22-26 வாசிக்கலாம். 22 மட்டும் வாசிங்க. எரேமியா 4 புக் ஆஃப் ஜெர்மியா சாப்டர் 4:22 வாசிக்கலாம். ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், என் ஜனங்களுக்கு அறிவே இல்லை. ஏன் தெரியுங்களா? என் ஜனங்கள், அந்த இடத்துல முதல்ல நல்லா பாத்துக்கணும், என் ஜனங்களுக்கு அறிவே இல்லை. ஏன்னா நன்மை செய்ய வந்திருக்கிற ஆண்டவரை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவருக்காய் மீட்டு கொண்டு எடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு சில நேரத்துல அவருடைய வல்லமை தெரியாதவர்களாய், அவர் காண்கிறதை அறியாதவர்களாய், எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்ட ஆண்டவருடைய பார்வையிலிருந்து ஒளிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது இல்லவே இல்லைங்க. இயேசுடைய கண்கள் எல்லா இடத்திலும் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கனா, பத்திரிகாரங்களை போல இருக்கிறோமா? இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா யாரிடத்துல பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சில நேரத்துல நம்ம அப்படிதான் நல்லா உழுந்து விழுந்து ஜெபிப்போம், உபவாசித்து ஜெபிப்போம், முட்டி மோதி ஜெபிப்போம், எல்லாம் ஜெபித்தாலும் நம்ம ஜெபம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியணும். எல்லாம் ஜெபித்து முடிச்ச பிறகு ஆண்டர் என் ஜெபத்துக்கு பதிலே தரலங்கண்டு அவரை குறை சொல்றது முக்கியம் அல்ல. நீ யாரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாய், எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஸோ ஆண்டர் வந்துட்டார். நான் இப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாதபடி நேராக வார்த்தைக்குள்ளே வருகிறேன். இப்போ இது வரைக்கும் வாசது என்னன்னா, ஏசு பூமியில் வாழ்ந்தபொழுது அவர் ஞானசான பெற வரைக்கும் யாருக்கும் தெரியல. இரண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம், இந்த அம்மாவுக்கும் ஏசு யாருன்னு தெரியல. மூணாவது அவர் சொல்றாரு, எரேமியான் புத்தகத்துல நான் யார் என்பதை இந்த ஜனம் அறியாத முட்டாள் ஜனமா, அறிவில்லாதவர்களா, நான் தீமை செய்வதற்கு விரைந்து ஓடுகிறார்கள், ஆனா நன்மை செய்வதை அறிந்து கொள்ளாதவர்களா இருந்தார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இப்ப பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு பெரிய அன்பளிப்ப இந்த அம்மாக்கு கொடுக்கிறாருங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு அன்பளிப்பு. என்ன தருமாங்க? ஜீவ தண்ணீரை தருகிறவராய் இருக்கிறார். இந்த அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அம்மா வந்தது என்னன்னா, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போய்விடலாம், அல்லது தொடர்ந்து ஒரு 4-5 குடம் வந்து வந்து எடுத்துட்டு போய் கொண்டுடலாம், இந்த நாளுக்கு தேவையான தண்ணீரை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த அம்மா ஒரு சின்ன இருதயத்தோட இருந்ததுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான், எப்படியாவது ஓடி கொஞ்சம் பணம் சம்பாதித்து இன்றைக்கு நமக்கு தேவைகளை சந்தித்துக் கொள்ளலாம், அல்லது இந்த வாரத்துக்கு சேர்த்துக் கொள்ளலாம், இந்த மாதத்துக்கு சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாம்னு. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஜீவ தண்ணீரை தருவதற்காய் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் ஊடுருவி வந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு காலையில பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி வந்திருக்காருன்னா, நமக்கு ஜீவ தண்ணீரை தருவதற்காய் அவர் பரத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் தானாக வந்திருக்கிறார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அவர் உன்னை அறிந்தபடினால, அவர் உன்னை நேசித்தபடினால, அவர் உன்னை முன்குறித்தபடினால இன்றைக்கு நீ ஆண்டருடைய பிள்ளையாய் இருக்கிறார். நீ ஆண்டருடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றா, ஆண்டவர் இந்த காலையில் உனக்கு தருகிற ஒரு காரியம் என்னவென்றா, ஜீவ தண்ணீரை அவர் அந்த அம்மாவுக்கு தருவதற்காய் காத்து கொண்டிருந்தார். இந்த அம்மா அதை அறியாதவர்களாக இருந்தாங்க. சில நேரத்தில் நம்ம கூட அப்படிதாங்க, நல்லா பைபிள் வாசிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனால் என்ன தெரியுமா, பைபிளில் இருக்கிற அந்த ஜீவன் தருகிற வார்த்தைகளை தியானிக்க மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஜெபித்துக்கிறோம், நல்லா ஊக்கமாய் ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பேசுவதற்கான நேரத்தை அவருக்கு கொடுக்காம நம்மளே ஜெபத்தை முடிச்சு ஏஞ்சி போயிடுறோம். அது ஜெபம் அல்ல, அது வேத வாசிப்பல்ல. வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உம்மோடு பேசுவதற்காக காத்திருக்க வேண்டும். இந்த அம்மா பாருங்க, காத்திருந்ததுங்க, அவர் என்ன பேச போகிறார் என்பதை காத்திருந்தது. இதுல ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். ரோமர் 5:15 வாசிக்கலாம். ரோமர் 5:15 வாசிக்கலாம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க,
தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிருக்கிறது. இங்க பாருங்களே, முதல் ஜீவ தண்ணீர் அவர் என்ன தரமா தராருங்க, கிருபை தருகிறார். ஏன் கிருபையை முதல்ல வச்சோம் அல்லது கிருபையை முதல்ல பார்க்கிறோம் அப்படின்னா, எவனுக்கு கிருபையா இருக்க சுத்தமா இருக்கிறாரோ அவன் மேல தான் கிருபையா இருப்பான். கிருபன என்ன தெரியுமாங்க, தகுதி இல்லாத நம்ம கிட்ட பெரிய காரியங்களை தருவதுதான் ஆண்டவருடைய கிருபை. அல்லது ஒருவேளை வீடே இல்லாத நீ வாழ்நாள்ல வாடகை வீட்டில் இருக்கிற அல்லது ஏதோ தெருவில் இருக்கிற அப்படின்னு நினச்சிக்க, திடீர்னு ஒரு பெரிய பங்களாவை கொடுப்பது அவரோட கிருபை. அல்லது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத காரியங்கள் அன்எக்ஸ்பெக்டடா த மிராக்கலஸா நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக செய்வதுதான் ஆண்டோடைய கிருபை. அப்போ ஜீவ தண்ணீர் ஆண்ட தருகிறார் என்றால் அதில் கிருபை எப்படி வச்சார்னா, அவருடைய ஜீவனே முதலாக நம்ம கொடுத்துட்டாரு. அவருடைய ஜீவன் கொடுத்தபடினால என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரோட பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஒன்று நல்லா யோசித்து பாருங்க, நீங்க பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலாக்கப்பட வேண்டும் என்றால் ஜீவ தண்ணீரான இயேசு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஓடணும். என்னைக்கோ ஒரு நாள் தாகமா இருந்தேன், அன்றைக்கே நான் தாகத்தை என் ஆண்டவர் தீர்த்தார் என்பது வாழ்க்கை அல்ல. தினந்தோறும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தாகம் இருக்கணும். எப்படிப்பட்ட தாகனா, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட எது மூலமா பேச போகிறார் என்ற தாகம் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை எப்படி போஷிக்க போகிறார் என்ற தாகம் இருக்கணும். அப்படிப்பட்ட தாகத்தோட இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு தருகிறவராய் இருக்கிறான் பார்க்கிறோம். ரோமர் 6:23 வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரும். ஆமா, இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன் எங்கனா, கிருபையினால. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ நானும் நல்லா யோசனை நிதானித்து உன்னை ஒரு திராசல வைத்து பாரு. இந்த ராத்திரி நீ ஒன்றும் பண்ணாத, இந்த நாள் தொடங்கி இந்த ராத்திரி போகிற வரைக்கும் நீ ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நீ செய்ததெல்லாம் ஆண்டோடைய பார்வையில் அருமையா இருக்கும் என்று நீ எண்ணுவாய் என்றால் நீ லிஸ்ட் போட்டு சொல்லி பாரு. நான் வேற எதுவுமே சொல்ல, நீங்க பல ஆண்டுகள் பின்னோக்கி பாருங்க, அல்ல நேற்றுனா நடந்தது அதெல்லாம் வாண்டாம். இன்றைக்கு இந்த நாள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, இந்த நாள் சத்தம் கேட்டு முடிந்து நீ ஜெபித்து முடித்த பிறகு நீ இரவு தூங்குவதற்கு முன்பதாக நீ செய்ததெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையா இருக்கும் என்றால் உண்மையிலேயே நீ பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆள் இப்பவே. அப்படி இல்லைனா பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது. கிருபையுள்ள ஆண்டவர் உண்மையில் கிருபையா ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். அதுதாங்க ஜீவ தண்ணீர். நீ நானும் தினந்தோறும் உயிர் வாழ்வது எப்படி தெரியுமா, இன்றைக்கு உலகம் முழுதுமாய் கொடிய வியாதிகள் வந்தாலும் நீங்களும் நானும் ஓடி அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம், அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேகருக்கு நாம் போஷித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் செய்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மோட இருந்து அவர் ஜீவனோட இருப்பதனால தான் நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், அப்ப உலகத்தான்லாம் எப்படி இருக்கிறான், உலகத்தான்லாம் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம சமாதானமாய் செய்வதை போல அவர் சமாதானமா இருக்கிறார்களா. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இன்றைக்கு இருக்கிற மருத்துவ செவிலியர் அல்லது காவல்துறை யார வேணா எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல சேவை செய்யறாங்க, உண்மையிலே நம்ம எல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆனா அவங்க சமாதானமா இருக்கிறாங்களா, கிடையாது. கஷ்டம், வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ரோட்ல நிப்புக்கும் போது அவங்க சமாதானம் இழந்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல, ஆண்டர் கொடுத்த விலையேறு பெற்ற சமாதானத்துல தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 2 Corinthians 9:15 வாசிக்கலாம். ஆண்டர் அன்பளிப்பை தந்தாருங்க, இந்த அம்மாவுக்கு ஜீவ தண்ணீரை தந்தார். 2 Corinthians 2:15 வாசிக்கலாம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆதாயப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. இப்போ வாசித்த பகுதியில் நீங்க பாப்பீங்கன்னா, ஆண்டர் கொடுக்கிற அன்பளிப்பு எப்படி இருக்குன்னா, பூமிக்குரியதல்ல, அது பரத்துக்குரியதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். The unexpected, unspeakable,
unspoken gift ஆண்டர் தந்தாருங்க இந்த அம்மா எதிர்பார்க்கல ஏதோ தண்ணி எடுத்து வீட்டுக்கு போய்லாம் அப்படினு வந்த அம்மாவுக்கு ஜீவ தண்ணீரை ஒரு யூதர் மூலையமா அல்லது இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாதவர்கள் மூலையமா அந்த அம்மாவுக்கு கிடைத்ததுங்க ஒருவேளை சீஷர்கள் அங்க இருந்திருந்தா அந்த அம்மாவை நெருங்க விட்டிருக்க மாட்டாங்க ஒருவேளை பேதுருவோ அவரோட இருந்திருந்தாங்கனா ஆண்டவரே வாணாம்பா இந்த அம்மாட்ட பேசாதீங்க இந்த அம்மாட்ட பேசினா சமாரி இடத்துல பேசினா நல்லது இல்ல அப்படினு பேதுரு தடை செய்திருப்பா அல்லது இயேசு கும்பலா வந்திருந்தா மற்ற ஜனங்கள் இந்த அம்மா இடத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது ஒருவேளை உன் வாழ்க்கையில மற்றவர்கள் இருப்பார்கள் என்றால் உனக்கு ரட்சிப்பு இல்லாமல் போய்விடலாம் நீ ஆண்டவரிடத்துல தனித்து வரும்பொழுது ஆண்டவரிடத்துல தனியா வந்து அமரும் பொழுது இந்த அம்மாவை போல ஆண்டவரிடத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியா ஒரு காரியம் இருக்கு முதலாவதாக ஆண்டவர் அன்பளிப்பு கொடுத்தார் ஜீவ தண்ணீரை இரண்டாவது ஒரு என்ன தெரியுங்களாங்க பிரச்சனை ஒரு வசனம் உங்களோட வருதென்றா ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் என்றா அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நீ ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்காய் கொடுத்த வசனம் என்னோட பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது உனக்குள்ளே கிரியை செய்கிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் 5:22 வாசிக்கலாம் புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் Chapter 5:22 வாசிக்கலாம் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் பாருங்க துன்மார்க்கனுக்கு அவனுடைய அக்கிரமம் பிடித்துக் கொள்ளுமா அவன் பாவ கயிறுனால அவனை கட்டிக்கொள்வானா இந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமாங்க இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இல்ல 5 ஹஸ்பண்ட் இருந்தபடினால அல்லது 5 கணவர் இருந்தபடினால பாவத்துக்குள்ளே வாழ்ந்தவர்களாய் இருந்தார்கள் அருமையான தேவச்சனமே இதுதான் நான் முதல்ல சொன்னேன் தினந்தோறும் நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் ஆண்டவருடைய திராசல தூக்கு நூல்ல நிறுத்தப்பட்டவர்களாய் தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பதாக நீ பாவ மன்னிப்புக்கு பெற்றுக்கொண்டு ஜெபித்து தூங்கணும் ஒருவேளை அந்த ராத்திரி கடைசி ராத்திரி அந்தா நீ பரலோகத்தில் இருப்பதற்கு அதுவே கடைசி தருணமாய் இருக்கும் அதே போல இந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனைனா இந்த அம்மாவுடைய பாவத்தின் மிகுதினால இயேசு சொன்ன வார்த்தையை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் ஒருவேளை உன் வாழ்க்கையில பாவம் அதிகமாக இருக்கும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே உணராதவர்களாய் போய் விடுவீங்க நான் சொல்லுகிறது மிகப்பெரிய ஒரு சத்தியம் இந்த சத்தியத்தை நீ உணர்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அதிசயம் செய்வார் நான் சொல்றத நல்லா பிக்சரைஸ் பண்ணி பாருங்க ஒருத்தர் நல்லா குட்டிச்சிட்டு குட்டி வெறியில இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவங்கிட்ட போய் நீங்க இயேசு நேசிக்கிறா ரட்சிக்கப்படுனா அவனுக்கு உணராது அவனுக்கு அது ஒரு ஒன்றுமே அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அவன் நல்லா நிதானம் இல்லாமல் இருக்கிறான் அதே போலதான் பாவத்துல அதிகமா இந்த அம்மா இருந்தபடியா உங்களுக்கு சொல்லல என்ன சொல்லல இந்த அம்மா வாசித்த பகுதியில இருந்தபடினால இயேசு சொன்ன அருமையான சத்தியத்தின் அன்பளிப்பை அறியாதவர்களாய் இருந்துட்டாங்க ஒருவேளை இந்த காலையில அருமையான தேவச்சனமே உன்னை சுற்றி அதிகமான பாவ சேற்றுக்குள்ளே நீ விழுந்திருப்பாய் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறவராய் இருக்கிறார் அதை உணர்ந்து பிடித்துக்கொண்டு அவரோடு சென்று விடு ஒருவேளை அந்த அம்மா இயேசு சொன்ன உடனே அந்த அம்மா காலில் விழுந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி இருந்தா அந்த அம்மா இயேசு பின்னாடி அங்கேயே போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த அம்மா பாருங்க அதை அறியாத இருந்தபடினால வாதம் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் 8:34 வாசிக்கலாம் யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் இங்க பாருங்க ஆண்டவர் சொல்றாரு பாவம் செய்யற எவனோ பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் வாச முடியுமா
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அப்படினா ரெண்டு தடவை மெய்யாக வெறிலி வெறிலி என்று நாம் பார்க்கிறோம் அப்படினா ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் என்ன உறுதிப்படுத்துகிறாரா இந்த அம்மா பாவத்துல இருந்தபடினால இயேசு யார் என்பதை அறியல யூதர் என்று அறிந்து கொண்டாங்க வெரி குட் அதுவரைக்கும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்போ யூதர் என்று அறிந்து கொண்ட இயேசு அந்த அம்மா கிட்டத்துல ஜீவ தண்ணீர் தரன்னு சொல்றாரு இந்த அம்மா அத கூட உணரல என்ன தெரியுமா And the mother was ignorant of the Savior of God. இயேசு ரட்சகர் என்பதை அந்த அம்மா அறியாத இக்னோரண்டா அறிவில்லாதவர்களாக இருந்து விட்டார்கள் அருமையான தேவ ஜனமே நீ நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிலர் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகளாக பத்தாண்டு இருபதாண்டு முப்பதாண்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஏங்க ரட்சிப்பு வரல ஏங்க ஆசீர்வாதம் வரல ஏன் விடுதலை வரல ஏன் நம்மளால எழுந்து நிக்க முடியல ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் உடல் குன்றி இருக்கிறது காரணம் தெரியுமா பாவத்தின் மிகுதி இருக்கும் பொழுது இயேசுடைய உண்மையான ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே வருவதை நாம் அறியாதவர்களாய் இருந்து விடுவோம் என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு காரியம் அதே ரோமர் ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கலாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 6:16 நம்ம யாரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நாம் அடிமை இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அம்மா யாருக்கு அடிமைனா ஒரு புருஷன் இன்னொரு புருஷன் இன்னொரு புருஷன் சொல்லி அடுக்கி கொண்டு ஐந்து புருஷனோட இருந்தபடினால இந்த அம்மா அதுக்கு அடிமையா போயிட்டபடினால இயேசு யார் என்பதை அறியாத விட்டு விட்டார்கள் அருமையான தேவச்சனமே நீ பாவத்துக்கு அடிமையா இருப்பனா இயேசுடைய சத்தத்தை கேட்டாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில விமோச்சனம் என்பது இல்லாமல் போய்விடும் உனக்கு வாழ்க்கையில செழிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் உன் வாழ்க்கையில பலன் வேண்டும் செழிப்பு வேண்டும் அல்லது ஒரு வெளிச்சம் வேண்டும் என்றால் நீ முதலாவதாக நீதிக்கு அடிமையாய் மாற வேண்டும் நீதிக்கு அடிமைனா உண்மையான நீதிபரர் யார் என்றா இயேசுவை தவிர இந்த பூமியில ஒருவரும் இல்லைங்க அப்ப நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும் இந்த அம்மாவுக்கு முதல்ல அன்பளிப்பு ஆண்டவர் கொடுத்தாருங்க ரெண்டாவது இந்த அம்மா ரியலைஸ் பண்ணல வாட் டீப் வாட் இட் இஸ் பவர் அந்த ஜீவ தண்ணீருடைய வல்லமை ஆழத்தை அறியாத இருந்தபடினால இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து விட்டார்கள் ஆனா இயேசு ரொம்ப நல்லவருங்க எடுத்து வாசிக்கலாம் யோவான் 17:6 ஜான் 17 இரண்டாம் வசனம் யோவான் 17:2 வாசிக்கலாம் பிதாவே வேளை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரிலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் இங்க பாருங்களேன் ஆண்டவர் சொல்றாரு பிதாவிடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவருடைய வேளை வந்தது நேரம் வந்தது எதற்கு தெரியுமா அவருக்கு என்று சொந்தமாய் ஜனங்களை சேர்த்து கொள்ள இயேசு இந்த பூமியில வந்த பெரிய நோக்கம் என்ன தெரியுமாங்க நம்மளாம் தெரிந்து கொள்ள நம்மளாம் நினைச்சு கூட அவர் எதோ பெரிய மதத்தை கொண்டு வந்தாரு அல்ல அவர் எதனா உன்னை சொல்லணும் அதனால் அதை பின்பற்றி பலர் அதெல்லாம் இல்லைங்க அவருக்கு என்று சொந்தமாய் ஜனங்கள் வேண்டும் என்பதற்காக பரலோகத்துல நமக்காய் ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணுகிற நோக்கம் என்னவென்றால் நீங்களும் நான் அங்க போய் இளைப்பார வேண்டும் அவரோட சந்தோஷமா இருக்கணும் தான் அப்போ இந்த அம்மா சமாரிய ஸ்திரீயா இருந்தாலும் இயேசுடைய பார்வையில பரலோகத்துக்கு ஏதுவானவர்களாக இருந்தாங்க நீங்க பாவத்துல இருந்தாலும் அல்ல நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க இயேசுக்கு வேண்டும் என்று இயேசு அறிந்தபடினால இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒருவேளை ஆண்டவர் நீ அதை அறிய வேண்டாம் அல்லது ஆண்டவர் நீ பரலோகத்துல வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்க மாட்டோம் பல
பிள்ளைகளை போல அல்லது பல உலகத்தில் இருப்பவர்களை போல நீங்களும் நானும் தூங்கி கொண்டிருக்கலாம் அல்லது வேற வேலை செய்து கொண்டிருக்கலாம் அந்த இந்த நேரத்தை நம்ம வீணாய் கழித்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்க நேரம் என்னவென்றால் ஆண்டவர் தீர்மானித்தபடினால அந்த அம்மா ஒருவேளை லேட்டா தண்ணி எடுக்க வந்திருக்கலாம் அல்லது கொஞ்ச நேரம் முன்னாடியே எடுத்து வைத்திருக்கலாம் ஆனா அந்த அம்மா குறிக்கல ஆண்டவர் குறித்தபடினால அந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அந்த அம்மா பரலோகத்தில் இருப்பதற்கான ஏதுவான காரியங்கள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஒரு சில காரியங்களை வாசம் முடிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நம்ம வாசிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 வாசிக்கலாம் 7:17 புக் ஆஃப் ரெவலேஷன் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் இங்க பாருங்களே ஜீவ தண்ணீர் அண்டையில் இருக்க ஊற்றுக்கு நடத்துவார் ஜீவ தண்ணீர் யார் தெரியுமாங்க இயேசுதான் இந்த அம்மா தண்ணி எடுக்க வரல இந்த அம்மாவை பிதாவாகிய தேவன் கொண்டு வந்து இயேசுவிடத்துல சேர்த்தார் நீயும் நானும் ஏதோ ஆண்டரை கேட்டுட்டோம் அப்படின்னு இல்லை அவருடைய சத்தத்தை எங்க கேட்குதோ அந்த இடத்துல நம்ம காதை திருப்ப வச்சாரு அன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் இன்றைக்கு தாமதமாய் கொண்டிருக்க நோக்கம் என்னவென்றால் ஆசீர்வாதத்துக்கு அந்த காதை திருப்பினது திரும்பவும் நீதியின் பக்கம் நம்ம திருப்பாம விட்டதுதான் தினந்தோறும் அவர் பக்கம் திருப்ப வேணும் தொடர்ந்து வாசிங்கம்மா தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் இங்க பாருங்களேன் அவர் அண்டையில வருகிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை அவர் துடைக்கிற தேவன் இந்த அம்மா இதுவரைக்கும் எப்படி இருந்தது முக்கியமல்ல எப்படி வாழ்ந்தது முக்கியமல்ல என்ன தண்ணி குடிச்சது முக்கியமல்ல இன்றையிலிருந்து ஜீவ தண்ணீர் அந்த அம்மாவுக்கு வந்து விட்டது இனி அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கண்ணீர் கிடையாது உன் வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் ஓடும் என்றா ஜீவ தண்ணீரான இயேசுவனை ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றா ஜீவ தண்ணீரான இயேசு அருகில நின்று கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நீ எண்ணுவாய் என்றா இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையில கண்ணீர் என்பதே கிடையாது தொடர்ந்து வாசிக்கலாம் 22:1 வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் இங்க பாருங்களேன் இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா சிங்காசனத்திலிருந்து வருகிற தண்ணி இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரு அப்படின்னா மரியம்மா வயிற்றுலேருந்து வரலங்க பிதாவுடைய ஸ்தலத்திலிருந்து குமாரனா இந்த பூமியிலே நமக்கு வந்தார் அப்போ இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா பிதாவுடைய ஸ்தலத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து வருகிறது நீங்க நானும் முதல்ல அதை உணர்றங்க நமக்கு ஆசீர்வாதம் நம்மளுடைய ரட்சகர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறவர் யாருன்னா சிங்காசனத்திலிருந்து வருகிறவர் அதை ஒண்ணு உணர்ந்தா போதுங்க உன் வாழ்க்கை மாறிவிடும் இயேசு யார் என்றா சிங்காசனத்திலிருந்து வந்தவர் அவருக்காய் ஒரு சிங்காசனம் இருக்கிறது அந்த சிங்காசனத்துல யூத ராஜ சிங்கமாய் அமர போகிறா அன்றைக்கு நீ அங்கே நிற்பாயா அல்லது கைவிடப்பட்டு போய்விடுவாயா என்பதை நீ அறிந்து யோசித்துப்பா வேதம் சொல்லுகிறது ஜீவ தண்ணீர் உன் அருகில் இருக்கிறது ஜீவ தண்ணீர் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விட்டீர்கள் என்று இருப்பேன்றா நல்லா யோசித்து பாருங்க ஆழமா ஜீவ தண்ணி உன் வாழ்க்கையில ஓடுனா உன் வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் இருக்காது கஷ்டம் இருக்குது அப்படி நீ சொல்லுவாய் என்றா கொஞ்ச நேரம் நம்ம அப்படி இப்படி வெளியே பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை நோக்கிப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கிப்பா இந்த அம்மா இயேசுவிடத்துல பேசி கொண்டிருந்த பொழுது அநேகர் அந்த வழியிலே வந்திருப்பார்கள் அநேகர் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க வந்திருப்பாங்க இந்த அம்மா ஒருவேளை தண்ணி எடுக்க வந்தவங்களை பார்த்திருந்தா இயேசுவை விட்டிருக்கும் ஒருவேளை சுத்தி வந்தவங்க ஐயோ இந்த அம்மா பாரு யூதனோட பேசி கொண்டிருக்கிறேன் என்று அந்த அம்மாவை நிகழ்த்திருக்கலாம் அந்த அம்மா அதெல்லாம் செவி சாய்த்திருந்தா இயேசுவை விட்டிருக்கும் ஆனா நீ நானும் அப்படித்தான் இயேசுவை அறிந்திருக்கிறோம் இயேசுவை முன்பதாய் வைத்திருக்கிறோம் ஆனா சுத்தி பேசுகிறதெல்லாம் கேட்டு இயேசுவை விட்டு விடுகிறோம் இன்றைக்கு மனம் திரும்பி உணர்வோட நான் வைத்திருக்கிற என் இருதயத்தில் வாசம் செய்கிறவர் என் உலக ரட்சகர் என் நாயகர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்வார் ஜீவ தண்ணீரை தருவார் என்று நீ விசுவாசிப்பாய் என்றார் இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீர் உன் வாழ்க்கையில வரும் அந்த ஜீவ தண்ணீர் உன் வாழ்க்கையில வரும் அந்த ஜீவ தண்ணீரா இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் இந்த அம்மாவை ஆண்டவர் தாங்க என்கவுண்டர் பண்ணாரு இன்றைக்கு உன்னை ஆண்டவர் என்கவுண்டர் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்
ஒப்புக்கொடுக்கிற நேரத்துல ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றி விடுவார். இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த சமாரிய ஸ்திரீ எவ்வளவு இரக்கம் பெற்றவள், கிருபை பெற்றவள், நீர் அந்த அம்மாவை சந்திக்க சென்றே. நாங்களும் அப்படிதான் ஆண்டவரே, பாவத்தில் வாழ்ந்தோம், பாவத்தில் நாற்றம் எடுத்து ஜீவித்து கொண்டிருந்தோம். நீர் எங்களை சந்திக்க வந்தபடினால் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கையில நீர் எங்களை சேர்த்து கொண்டபடினால் நன்றி ராஜா. எங்க வாழ்க்கையை நீர் வாசனையாய் மாற்றினதுக்காய் நன்றி. ஜீவ தண்ணீரை கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த நாளில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆமா நான் பல நேரத்துல பல காரியங்களை பார்க்கிறேன், இயேசுவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பார்ப்பதற்கு தவறி விடுகிறேன் என்று உணர்ந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது மனம் திரும்பும் பொழுது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையின் சென்டர் பாயிண்டா, நடு மையமாய் ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள நீர் வாசம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வாசம் செய்யும் பொழுது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை மாற்றினதை போல, அந்த அம்மாவுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்ததை போல, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ ஜீவ தண்ணீரை கொடுத்து எங்க வாழ்க்கை தினந்தோறும் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆராதனையில கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம ஒவ்வொரு கூட இருப்பாராக ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் சந்திக்கலாம்.